நாங்கள் குடும்பம் எல்லாமே விவசாயம் சார்ந்த குடும்பம். ஆரம்பத்திலிருந்தே நான் வந்து வீட்டிலேருந்து போகவே இல்லை. சரி, ஏன்னா அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் படிக்கக்கூட சூழ்நிலை நம்ம குடும்பங்களில் இருக்காது. அதனால் எனக்கு வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் ஆகுங்கிறது தான் என்னோட விருப்பம். பட் எங்கள் தாய் தந்தை எல்லாருமே வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கிறதுனால எம்பிபிஎஸ் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். அங்கே தான் நான் எம்பிபிஎஸ் படித்தேன். இங்கே தான் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். உங்களுக்கு பொது மருத்துவம்ன்றது, அடுத்து கார்டியாலஜி வந்து, நியூரலஜி வந்து, நெஃப்ரலஜி, அது ஸ்பெஷலைஸ் ஆக வந்து அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும், கேர் பெட்டராக இருக்கும். சேலஞ்சிங்கான ஃபீல்டு உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் கேருங்கிறது வந்து மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபீல்டு. இதில் ஒன்று, நமக்கு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது டாக்டர்ஸ் லெவல் டீம். அடுத்தது ஒரு நர்சிங்கில், அடுத்தது ரெஸ்பிரேட்டரி தெரப்பின்னு சொல்லுவோம். இப்போ செயற்கை சுவாசத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் பார்த்துக்கூடியது ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. வணக்கம். இந்த வார இதழ், மாத இதழ் மூலமாக மற்றவங்க சந்திக்கிறதுல எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. என்னோடய சொந்த ஊர் வந்து காங்கேயம் தாலுக்காவில் ஒரு முதலிபாளையம்னு ஒரு கிராமங்க. நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லாமே விவசாயம் சார்ந்த குடும்பம். எங்கள் தாத்தா சுப்பைய கவுண்டர், எங்கள் தாய் வழி பாட்டனார் குப்புசாமி கவுண்டர், இவங்க எல்லாமே வந்து ஒரு அந்த ஊரில் ஒரு தான தர்மங்கள் பண்ணிட்டு, ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நிறைய இறை பண்ணி அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு, ஒரு பட்டக்காரர்கள்னு சொல்லுவாங்க ஒரு அந்த ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட குடும்பம். எங்கள் அப்பா பேர் நந்தகுமார், எங்கள் தாயார் பேர் சகுந்தலா, எனக்கு ஒரு சிஸ்டர் அவங்க ஹேமலதான்னு சொல்லிட்டு, என்னோடய மனைவி வந்து மகப்பேர் மருத்துவர் சந்திரகலான்ட்டு அவங்களோட பேர், எனக்கு இரட்டை பெண் குழந்தைங்க நந்தனா நட்சத்திரான்ட்டு, அவங்க ரெண்டு பேரும் இப்போ 10ஆம் வகுப்பு படிச்சுருக்காங்க. உங்கள் ஸ்கூல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வில்லேஜில் படிச்சிங்களா இல்லை வேறு எங்கே படிச்சிங்க உங்கள் ஸ்கூல்? என்னோடய படிப்பு ஆரம்ப படிப்புன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் ஒரு பொண்ணு நிலையங்கிற ஒரு ஸ்கூலில் படித்தேங்க. சரி. அதுக்கப்புறம் என்னோடய மேல்நிலை உயர்நிலை படிப்பெல்லாம் வந்து நவரசம்னு சொல்லிட்டு ஈரோட்டில் ஒரு பள்ளி, அதுவும் ஒரு கிராமம் சார்ந்த பள்ளி. ஒரு உங்களுக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சார்ந்த ஒரு க்ரீமி லேயர் படிக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும். இது வந்து ஒரு கிராமியம், ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட் வந்து போய் நிறைய படிக்கவங்க. ஆரம்பத்திலிருந்தே நான் வந்து வீட்டிலிருந்து போகவே இல்லை. ஏன்னா அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் படிக்கக்கூட சூழ்நிலை நம்ம குடும்பங்கள்ல இருக்காது. அதனால அவங்க வந்து நான் ஆரம்பத்திலிருந்தே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஹாஸ்டல்ல தான் படித்தேன். எதுவும் நான் காலேஜ் முடிக்கிற மட்டும் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். இப்போ நவரசுங்கிற பள்ளியில் தான் நான் வந்து உயர்நிலை மேல்நிலை எல்லாம் படித்தேன். ஒரு பள்ளியில் கல்வி மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பள்ளி அது. குமாரசாமி அப்படிங்கிறவர் தான் ஒரு தாளர், ஒரு பட்டு நல்ல ஒரு மாணவர்களுக்கு வந்து கல்வி மட்டும் இல்லாமல் ஒழுக்கம், நல்ல வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு மாதிரியான பள்ளிக்கூடம். நம்ம வந்து இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது சொல்லணும். இப்போ உங்கள் பெற்றோர்கள் தாத்தா எல்லாமே ஒரு விவசாய சார்ந்த குடும்பத்திலிருந்து இருந்தாங்க. ஒரு மருத்துவத்துறைக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து அப்போ வந்து ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு, ஸ்கூல் படிக்கும்போது கூட ஒரு பின்னால் ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விருப்பத்தில் உங்களுடைய துறையை ஒரு துறையை தேர்ந்தெடுத்துருங்க, அது எப்படி வந்து சாத்தியமாச்சுங்க அப்புறம் மருத்துவத்துறைக்கு? எங்கள் குடும்பத்தை எடுத்துட்டிங்கன்னா படித்தவங்களும் அதிகம் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, மைக்கிள்ஸ்லேயே கொண்டு விட்டாங்க. பட் அவங்க படிப்போட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியல. நமக்கெல்லாம் பணம் இருக்குது, நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. யாரும் பெருசாக படிக்கல, அது டாக்டருக்கு யாருமே பெருசாக படித்தவங்க இல்லை. பட் அதனால் எனக்கு வந்து மருத்துவம், இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் எல்லாமே எனக்கு கிடைச்சது. எல்லாத்துலேயுமே என்ட்ரன்ஸில் நான் தேர்வானேன். பட் எங்கள் தாய் எனக்கு வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் ஆகும்போது தான் என்னோடய விருப்பம். பட் எங்கள் தாய் தந்தை எல்லாருமே வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கிறதுனால இது மோர் அவங்களோட ஒரு விருப்பத்தின் பேரில் தான் இது ஆரம்பத்தில் நான் தேர்ந்தெடுத்தேன். சரி சரி. அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து ஒரு எப்பயுமே ஒரு தன் பசங்களை வந்து ஒரு மருத்துவராக நினைக்கிறது வந்து ஒரு இயல்பு. கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய இதை அவங்களோட விருப்பத்தின் பேரில் தான் நான் ஆரம்பத்தில் இது தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருந்தது. சரி. இப்போ ஸ்கூலில் வந்து உங்களுக்கு உங்களுடைய நிறைய டீச்சர்ஸ் வந்து உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது நிறைய டீச்சர்னுடைய இது உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்திருக்கு உங்களுடைய
தாளரும் கூட பட் ஆசிரியரும் கூட அவர் ஆங்கிலம் இலக்கணம் எடுப்பார். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக மெயினாக அவர் வந்து நினைவு கூறுறதுக்கு காரணம் அவர் சொல்லிக் கொடுத்ததை விட படிப்பில் சொல்லிக் கொடுத்ததை விட நெறிமுறைகள் சொல்லிக் கொடுத்தது அவர் நான் எப்போவுமே நான் நினைவு கூறுவேன். அதுக்கப்புறம் காலேஜில் நான் வந்து சொல்ல வேண்டிய ஆசிரியர்கள் நிறையா இருக்காங்க. நீங்கள் அதுக்காக நேரம் வரல அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்கூலில் அது வந்து நீங்கள் ஹைஸ்கூலில் சொல்கிறீங்க. ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் அப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. சரி, இப்போ உங்களுடைய இந்த கிராமத்து சூழ்நிலையிலேருந்து ஒரு நகரத்து சூழ்நிலைக்கு ஏதாவது படித்து நீங்கள் எல்லாமே ரெசிடென்சியல் ஸ்கூலில் படிச்சீங்க. அப்போ வந்து ஊரில் எல்லாருமே கிராமத்துலேயே வந்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த பேக்ரவுண்டில் இருந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு புது என்வரான்மெண்ட் உங்களை ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஏதாவது வித்தியாசம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? பெரிய அந்த மாதிரி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் என்னன்னா நம்ம வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு பழக்க வழக்கம் நமக்கு இருக்காது. நம்ம வந்து உறவினர்கள் சரியாக தெரியாது. அங்கே இருக்கிறவங்க யாரையும் நம்ம பெரிய அறிமுகம் இருக்காது. நம்ம எப்போவுமே ஹாஸ்டல்லையே இருந்துட்டதுனால நமக்கு வந்து அங்கே நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸையோ அந்த கிராமத்து சார்ந்தவங்களையோ அந்த ஊர் சார்ந்தவங்களையோ பெருசாக தெரியாது. பட் அதை தவிர்த்து நம்ம ரெசிடென்சியல் ஸ்கூலில் படித்ததுனால பெரிய ஒரு கிராமத்தை மிஸ் பண்ணுவீங்க. அந்த உங்களுடைய விடுமுறை நாட்களும் நம்ம அங்கே செலவழிப்போம். மற்றது வந்து பட் அப்போவெல்லாம் வந்து வீட்டில் இருந்துட்டு போகக்கூடிய அளவில் பள்ளியில் இல்லை. நம்ம ரொம்ப தூரம் நமக்கு அப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அதனால நல்ல பள்ளிகளுக்கு போகணும்னா நீங்கள் வந்து ரெசிடென்சியில் இருந்து தான். இப்போ மாதிரி நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது, பக்கத்தில் ஸ்கூல்ஸும் கிடையாது. என்னுடைய எம்பிபிஎஸ் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். அங்கே தான் நான் எம்பிபிஎஸ் படித்தேன். இங்கே தான் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். நான் 91 ஜாயின் பண்ணேன். 1991 ஜாயின் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் வந்து நான் என்னோடய அடுத்த போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து அனஸ்தீசியாவில் பண்ணேன். அதுதான் என்னோடய ஸ்பெஷலைசேஷன் ஏரியா. அதையும் வந்து நான் வந்து கேஎம்சிஎச்சில் பண்ணேன். டிஎன்பிங்கிறது வந்து கோவை மெடிக்கல் சென்டரில் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து ஸ்பெஷலைஸ் பண்ணது வந்து தீவிர சிகிச்சை பிரிவு. இப்போ அந்த காலங்கள்லாம் தீவிர சிகிச்சை பிரிவுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா வந்து எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் தான் ஐசியூ பார்த்துட்ருப்பாங்க. இல்லை அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா எம்டி படித்த பொது மருத்துவம் படித்தவங்களோ இல்லை நுரையீரல் சம்மந்தமாக படித்தவங்களோ இல்லை அனஸ்தீசியா படித்தவங்க தான் ஐசியூ நிர்வகிச்சிட்ருப்பாங்க. அது மாதிரியான ஒரு காலகட்டம் இதெல்லாம் 90s. பட் உங்களுக்கு அதுக்கப்புறம் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்போலோ இப்போ இந்த மாதிரி பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கும் தனியாக படிச்சுட்டு வந்தாங்க. அப்போ வந்து அந்த படிப்பு வந்து மேலை நாடுகள் தான் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து அமெரிக்கன் போர்டுலையோ இல்லை ஆஸ்திரேலியாவிலையோ யூகேலையோ படிச்சுட்டு தீவிர சிகிச்சை பிரிவுன்னு தனியாக படிச்சுட்டு வந்து அதை ஐசியூ பார்த்துட்டு டாக்டர்ஸ் வந்து சில நகரங்களில் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருந்தாங்க. பட் நான் அனஸ்தீசியா படிக்கையிலேயே வந்து நான் வந்து தீவிர சிகிச்சை பிரிவு அடுத்த ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட இது. நான் அது வந்து நான் சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் சென்னையில் இருக்குங்க. அங்கே வந்து டாக்டர் ராமி ராஜகோபால்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் பிட்ஸ்பர்க்கில் ட்ரெயின் ஆகும். நம்ம தீவிர சிகிச்சை பிரிவு இந்தியாவுக்கு வந்து அவர் தந்தைன்னு சொல்லலாம். 90s வந்து தீவிர சிகிச்சை பிரிவுங்கிறது ஒரு தனி ஒரு பிரிவாக தொடங்கினவரே அவர் தான். இப்போ நீங்கள் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவு சார்ந்தவங்க போக பார்த்தீங்கன்னா அந்த கேர் நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு பொது மருத்துவம்ன்றது, அடுத்து கார்டியாலஜி வந்து, நியூரலஜி வந்து, நெஃப்ரலஜி வந்து, அது ஸ்பெஷலைஸ் ஆக வந்து அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும், கேர் பெட்டராக இருக்கும். அது மாதிரி தான் இப்போ தீவிர சிகிச்சை பிரிவுங்கிறது வந்து முதல்ல வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் பார்த்துட்டு இருந்தது, அடுத்து எம்டி டாக்டர் பார்த்தாங்க. இதுக்கப்புறம் வந்து இப்போ எம்டிக்கு அப்புறம் நீங்கள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு தனியாக ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும். நான் அந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து டாக்டர் ராம்ராஜகோபாலன் அவரோட மேற்பார்வையில் பண்ணேன். அவர் ஒரு அமெரிக்காவில் படித்து அமெரிக்காவிலேயே ஒரு 20 இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே சென்னைக்கு வந்தவர். ஸோ அவர் தான் இங்கே தீவிர சிகிச்சை பிரிவுங்கிறது ஒரு தனிப்பிரிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணவரே அவர் தான். நான் அவரோட அவரோட இதில் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கோவை மெடிக்கல் சென்டரில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 தீவிர சிகிச்சை பிரிவு தலைவராக இருந்தேன். ஸோ இங்கே லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி தான் இங்கே வந்தேன். அது மட்டும் வந்து அங்கே வந்து கேஎம்சிஹெச்சில் அனஸ்தீசியாவும் நான் அங்கே தான் படித்தேன். தீவிர சிகிச்சை பிரிவு படிச்சுட்டு அங்கே வந்து தீவிர சிகிச்சை பிரிவு தலைவராக ஒரு 15 இருந்தேன். இப்போ இவர் ராயல் கேரில் வந்து இங்கே தீவிர சிகிச்சை பிரிவு தலைவராக இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் எம்பிபிஎஸ் படிக்கும்போது எந்த துறைக்கு போகலாம் அப்படிங்கிறதுல நிறைய ஒரு
எல்லாத்துக்கும் ஒவ்வொருடைய விஷயம். நீங்க எப்படி இந்த அனஸ்தீசியா ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க? நான் வந்து ஏதாவது ஒரு ஒரு அக்யூட் மெடிசன் அப்படின்னா ஒரு ஒரு அக்யூட் மெடிசன் தமிழ் நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கலான பேஷண்டை ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட் அதுனா அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனஸ்தீசியாங்கிறது வந்து ஒருத்தர் வந்து டோட்டலாக வந்து செயலேருந்து செயல்பட வைக்கிறது மாதிரி என்னோட துறை அதில் வந்து எனக்கு ஆரம்பத்துலேயே ஒரு நாட்டம் பட் மெயினாக அது உள்ளே போகலே வந்து நம்ம இப்போ நீங்கள் தீவிர சிகிச்சை பிரிவு போகணும்னா நேராக தீவிர சிகிச்சைக்கு போக முடியாது ஏதோ ஒரு பிரிவு படித்து தான் போகணும் நீங்கள் ஒன்றா பொது மருத்துவம் படிக்கணும் இல்லை நுரையீரல் படிக்கணும் இல்லை வந்து நீங்கள் அனஸ்தீசியா படிக்கணும் நான் அதனால தான் வந்து தீவிர சிகிச்சை பிரிவு வந்து அடுத்து போகணும் அதுக்கு ஒரு வழியாக வந்து அனஸ்தீசியா மூலமாக நான் இது உங்க நீங்கள் மருத்துவ படிப்பு படிக்கும்போது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு இப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா நீங்கள் போகும்போது ஒரு மருத்துவத்துறை நுழையும் போது உங்களுக்கு அந்த துறையினுடைய வேறுபாடுகள் நிறைய தெரியாது நுழைஞ்ச பிற்பாடு உங்களுக்கு அதனுடைய சில உங்களுடைய ஆசிரியர்களோ அல்லது மருத்துவத்தில் இருந்த சில சம்பவங்களோ உங்களை வந்து அந்த மாதிரி பர்டிகுலர் சம்பவமும் வந்ததெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பட் வந்து இது ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டு உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் கேருங்கிறது வந்து மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபீல்டு இதில் ஒன்று நமக்கு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கு நிறைய பேர்த்து நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்கள வந்து நம்ம காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபீல்டும் கூட இப்போ நீங்கள் அப்ராட்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே இந்த ஃபீல்டில் யாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை அவங்க வந்து அதை விட்டுட்டு திருப்பி பல்மனாலஜிக்கே போயிடுவாங்க இல்லை அனஸ்தீசியா என்ன பேர்ன் அவுட்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து அந்த ஃபீல்டில் ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கள அந்த ஃபீல்டு இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால நீங்கள் பேர்ன் அவுட் ஆயிருவீங்க இது வந்து 24 மணி நேரமும் நீங்கள் அதுலேயே இருக்கிறதுனால அது வந்து கிரிட்டிக்கல் கேரில் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அதனால இது ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டு தான் நிறைய பேர் இதை சூஸ் பண்ண மாட்டாங்க மேலை நாடுகளில் பர்டிகுலராக ஸோ ஏன்னா இப்பயுமே உங்களுக்கு இந்தியாவிலேயுமே கிரிட்டிக்கல் கேருக்கு இப்போ மக்கள்கிட்ட இப்போ வந்து சில ஜெயலலிதாக்கு அட்மிஷன் ஆன பின்னால் அதாவது சில பெரிய விஐபிஸ் அட்மிட் ஆன பின்னால் மக்களும் பொதுமக்களும் இந்த கிரிட்டிக்கல் கேர்னா என்ன அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு சில நிறைய பேருக்கு வந்து அதனுடைய அதை பற்றியான விழிப்புணர்ச்சி அதிகமாக இருந்துச்சுங்க ஏன்னா முன்னே வந்து எல்லா மற்ற டாக்டர் பார்த்துக்குவாங்க அப்படிங்கும்போது இப்போ என்னடா புதுசாக கிரிட்டிக்கல் கேர்னு ஒரு டாக்டர் வந்து தான் பார்க்கணுமா அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் இருக்கு கண்டிப்பாக துறை சார்ந்த விழிப்புணர்வு இப்போ பெட்டராக இருக்குங்க இப்போ என்னென்னா இப்போது பேஷண்ட்டே ரெஃபர் பண்ணுறவங்க இப்போ வந்து ஒரு மூளை டாக்டருக்கு மூளையில் அறுவை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஐசியூ எங்கே நல்லா இருக்கும் இப்போ நம்ம யாரும் ஆப்ரேஷன் நல்லா பண்ணாலும் அடுத்தவங்க ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகி வரணும் அப்படின்னா வந்து அந்த ஐசியூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போது அந்த துறை சார்ந்த வந்து ஒரு விழிப்புணர்வு பெட்டராக இருக்குது இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணையில் அங்கே நல்லா ஐசியூ இருக்கா பர்டிகுலராக கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட் அனுப்பணும்னா மற்ற ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற அளவுக்கு ஐசியூ நல்லா இருக்குமான்னு ஒரு பார்த்து சூஸ் பண்ண வேண்டிய ஒரு அவேர்னஸ் இப்போ பெட்டராக இருக்குது அது பப்ளிக்டே இருக்குது ரெஃபர் பண்ணுற டாக்டர்ஸ்டே இருக்குது ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் வந்து இந்த ஃபீல்டினோட அவேர்னஸ் வந்து பெட்டராக இருக்கு இது இப்போ நீங்கள் இந்த சொன்னீங்க இல்லையா அது ஒரு கண்டிப்பாக ஒரு 24/7 வந்து ஒரு ஒரு இறுக்கமான ஒரு ஒர்க் அட்மாஸ்பியர்னு சொல்கிறீங்க அது எப்படி அது வந்து எப்படி அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க இந்த சுச்சுவேஷன் பழகி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இது ஆரம்ப காலகட்டங்களில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்தது பட் நாளடைவு அது பழகிடுச்சு பட் என்னென்னா உங்களுக்கு வந்து இதை நாளடைவு வருஷக்கணக்காக இதை சரியாக செய்யணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் வேணும் இப்போ நீங்கள் ஒருத்தரே வந்து இதை பண்ணணும்னு பார்த்தா நீங்கள் பண்ண முடியாது சரிவர பண்ண முடியாது ரெண்டாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து இதை நல்லா நீங்கள் நிர்வகிக்கணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல டீம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் இப்போ எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டன்ஸ் இது வந்து சென்னை அப்போலோவுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இங்கே தான் வந்து அந்தளவுக்கு ஒரு டீம் ஆஃப் கன்சல்டன்ஸ் இருக்கும் இங்கே வந்து தீவிர சிகிச்சைக்குன்னு தேர்ச்சி பெற்று ஒரு 10 வருஷம் அனுபவப்படுறவங்க ஒரு 15 பேர் இருக்காங்க இந்த போர்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க எல்லாமே எம்டிக்கு அப்புறம் தீவிர சிகிச்சை பிரிவுக்குன்னு தனியாக ஸ்பெஷலைஸ் ஆனாங்க இவங்க வந்து ஒரு 15 பேர் இங்கே இருக்காங்க எங்க கூடவே ஒரு 10 வருஷமாக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இது வந்து டாக்டர்ஸ் லெவல் டீம் அடுத்தது ஒரு நர்சிங்கில் அடுத்து ரெஸ்பிரேட்டரி தெரப்பின்னு சொல்லுவோம் இப்போ செயற்கை சுவாசத்தில் இருக்கவங்களையெல்லாம் பார்த்துக்கூடியது ரெஸ்பிரேட்டரி தெரப்பின்னு ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் அது வந்து மேலை நாடுகளில் தான் முதல்ல இருந்தது இப்போ வந்து நமக்கு இந்தியாவில் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையும் கையாளுறதுக்கான ஒரு டீம் நல்ல டீம் இருந்ததுன்னா இப்போ உங்களோட இவ்வளோ பேர் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அதாவது வேலையை செய்கிறதுக்கு ஒரு நல்ல டீம் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறைவாக இருக்கும் ரெண்டாவது நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் டிஃபிகல்ட் தான் நமக்கு வந்து இப்போது
ஒர்க்கையும் பர்சனல் லைஃபையும் பெருசாக இதில் பேலன்ஸ் பண்ண முடியதில்ல. அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அவங்களோட குடும்ப நபர்களோட எதிர்பார்ப்பை நம்ம வந்து பெருசாக பூர்த்தி பண்ண முடியதில்லை. மனைவினாலும் சரி, குழந்தைகள்னாலும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது டாக்டர்ஸ்க்கே சிரமம். அது இந்த தீவிர சிகிச்சை பிரிவுகள் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு சிரமமான இதுதான். தொடர்ச்சியான பணி பணி அவன் வீட்டுக்கு போவான், திருப்பி கூப்பிடுவாங்க, நம்ம இங்கே வர வேண்டியது இருக்கும். இப்போ ராத்திரியிலையும் உங்களுக்கு ஐசியூலேருந்து ஃபோன் கால்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு கமிட்டடாக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகும். இப்போ இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கணும்.